அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். நிறைய கதையை பார்க்குறோம். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னு நான் நினைக்கிறது இல்லை, முதல்ல எனக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா நல்லதை நம்ம இதயத்துலேருந்து தான் நம்ம எப்போவுமே சொல்லணும். உள்ளமே கோயில், உள்ளமே பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம், திருமூலர் சொல்லியிருக்கார், நான் இல்லை. இந்த உடம்பை வந்து அதனால தான் தூயதாக வைக்கணும். தூயதாக வைக்கணும்னாலே உங்களுக்கு பொருள் புரியும், அதுக்கு மேலே நான் சொல்லலை. தவறான வழிகளில் நம்ம எப்பவுமே செல்லக்கூடாது. அதனால தான் நம்முடைய இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது தவறு செஞ்சிட போகிறோன்ட்டு தான் அஞ்சு முகத்தோடு விளக்கு ஏற்றுறோம். காலையில் ஏற்றினோம்னா ஒருமுகப்படும் மனம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இந்த மாதிரி ஒருமுகப்படாத இருந்து சரியானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆன்மீகத்தில். நம்முடைய அப்பர் பிரானே அப்படி தான், திருநாவுக்கரசர் அப்படின்னு அவருக்கு பேர். தர்மசேனர் முதல்ல அவருக்கு பேர், ஏன்னா அவர் வந்து இந்த சமணர்களோடு சேர்ந்துட்டார். மகேந்திரவர்ம பல்லவன் அரசன் இருக்கான் இல்லையா, அவனும் சமண மதத்தை சேர்ந்தவன் தான். அவங்களோட சேர்ந்துட்டு எனக்கு அவனுக்கு அவருக்கு கிடைக்காததே கிடையாது. ஆனால் அவருக்கு சிறு வயதுலேயே அப்பா அம்மா போயிட்டாங்க, அக்கா தான் வளர்த்தாங்க. இந்த அக்கா ஒரு கணவரை திருமணம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவர் எப்படின்னாக்கா நம்முடைய சேனைகள் இருக்கு இல்லையா அது மாதிரி படை வீரராக இருந்தார். நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணவர், எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் தவம் பண்ண வேண்டாம், தானம் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம், நாட்டுக்காக உயிரை கொடுக்கறதுங்கிறது. அவங்களாம் இந்த இராணுவ வீரர்கள்லாம் எல்லையில் உயிரை கொடுக்கறதுனால தான் நம்ம இங்கே நிம்மதியாக இருக்கும். அதை எப்போவுமே நம்ம நினச்சிக்கணும். தவம் அதுதான், நாட்டுக்காக உயிரை கொடுக்கறது தவம். அப்படிப்பட்ட தவத்தை மேற்கொண்டவர் தான் திலகவதியாருடைய கணவர். திலகவதியார் இவருடைய தமக்கை, ரொம்ப சிவபக்தை. தினமும் போய் கோவிலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவான். சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போடுவான். அழகாக உழவார பணின்னு இதுக்கு பேர். இந்த உழவார பணியை சரியாக செய்ய ஆரம்பித்தவர் திலகவதியார். அவருக்கு ரொம்ப வருத்தம், இவன் இந்த தர்மசேனனாக இருந்து என்ன இந்த பையன் நம்ம வளர்த்து ஒரே ரொம்ப இப்படி பாடாப்படுத்துகிறானே, நல்ல வழியில் வருமானா சிவபெருமான்ட்டு வேண்டுறார். சிவபெருமான் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஒரு நல்ல செம்மையான ஒரு வயிற்று வலி கொடுத்துட்றார். வயிறு போட்டு வலிக்குது அப்படியே இவருக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. எவ்வளோ பெரிய மருத்துவர்கள்ட்ட போய் ஒன்றும் பண்ண முடியல, சமணர்களால் ஒன்றுமே பண்ண முடியல, இவருக்கு சரியாகவே ஆகலை. அப்போ அக்காட்ட போய் கேட்குறாரு, ஏதாவது பண்ணுக்கா அப்படின்னு. நான் என்னத்தை பண்ணுறது, போய் சிவபெருமான்கிட்ட கேளு அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்குறார். இப்போ சிவபெருமான் சொல்கிறார், நீ தமிழால் என்னை பாடு அப்படின்னு சொல்கிறார். வைத்தவலியோடு பாடப்படுறார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நாராயண பட்டாத்திரியும் அப்படி தான். இவர் வந்து வைத்தவலி ஆனால் துடிக்கிறார், அந்த துடிப்பையே பாடுறார். எப்படின்னாக்கா, கூற்றாயின வாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தல நானறியேன், கொடுமை பல செய்தல நானறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அடுத்தது பாருங்க, தோற்றாதென் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி, குடல்லேந்து வலிக்கிறது. தோற்றாதென் வயிற்றில் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட, குடரோடு துடக்கி முடக்கிட, ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே, வீரட்டான துறை அம்மானே. அப்படி பாடுறார், அப்படி வைத்தவலியோடு பாடுறார். குடலோட தொடக்கி முடக்கிட எனக்கு தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா சிவபெருமானே, இதை எனக்கு சரி பண்ணேன்னா
சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலன் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் நான் மறக்க மாட்டேன் எனக்கு சரிப்படுப்பா சரிப்படுப்பான்னு கெஞ்சிறார் சிவபெருமான் அவருடைய வைத்த வலியை ஒட்டு மொத்தமாக ஒழிச்சிட்டார் நிம்மதியாக இருக்கார் இந்த மாதிரி இந்த வைத்த வலி இப்போ கூட உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஏதாவது வைத்த வலி வருதா இல்லை உடம்புக்கு வலி வருதா தேவார பதிகங்களில் அத்தனையுமே வந்து நோய் தீர்க்கும் பதிகங்கள் தான் எல்லாமே அவர் வந்து சுண்ணாம்பு காலவாலையில் வந்து கட்டி போடுறார் மகேந்திரவர்ம பல்லவன் இவர் சமணத்திலேருந்து சைவத்துக்கு போயிட்டாருன்ட்டு கோவத்தில் சுண்ணாம்பு வெறும்னு ஒரு கொஞ்சோண்டு எடுத்து கையில் தடவி பாருங்களேன் அப்படி எரியும் சுண்ணாம்பு காலவாயில் போட்டுறாரு அவரை கடலில் போடுறாரு எல்லாத்துலேயும் திரும்பி மூணு நாள் சுண்ணாம்பு காலவாய் நினச்சி பாருங்கள் கடலை கட்டி போடுறாரு கட்டி போட்டால் திரும்பி வரமாட்டார்னு நினச்சேன் ஆனால் இந்த கட்டின கயிறே அவருக்கு பூவா மாறி அவர் திரும்பி வந்துடுறார் இதெல்லாம் எப்படி எப்படி முடியும் இறைவன் அருள் தான் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியார் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அதுதான் சரியா இதை நினைப்போம் நமச்சிவாயத்தை நினைப்போம் இறைவனை நினைப்போம் நன்றி வணக்கம்